10th standard maths exercise 2.5 ல 13வது கணக்கு பாருங்க. ஒரு குளிர் காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத் தொடர் வரிசையில் உள்ளதுன்னு அவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை இருக்கிற வெப்பநிலையை நம்ம ஏ பி சி டி மற்றும் ஈன் வெச்சுக்கலாம். திங்கட்கிழமை ஏன்ற வெப்பநிலை இருக்கு, செவ்வாய்க்கிழமை பி, புதன்கிழமை சி, வியாழக்கிழமை டி, வெள்ளிக்கிழமை ஈன் வெச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேர் வச்சுட்டு இப்போ சமுக்கு வாங்க. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0°C. அதாவது திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 3 days ஏ பிளஸ் பி பிளஸ் சி, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களோட வெப்பநிலையோட கூடுதல் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 0°C கொடுத்துருக்காங்க. அதனால ஈக்குவல் டு 0 போட்டுட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம நேம் பண்ணிக்கலாம். அடுத்தது புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை சம்ல பாருங்க. புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள புதன்கிழமையை நம்ம சீன் வச்சிருக்கிறோம். அப்ப சி டிஇ 3 days நம்ம கூட்டணும்னா வெப்பநிலைகளின் கூடுதல் என்னன்னு சொல்லியிருக்காங்க 18°C. ஸோ சி பிளஸ் டி பிளஸ் இ இதை மூணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 18 வருது. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். 5 நாட்களின் வெப்பநிலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா நம்ம இப்போ க்வெஸ்சன் என்னன்னா ஏன்றது எவ்வளவு, எத்தனை டிகிரி செல்சியஸ், முதல் நாள்ல நமக்கு என்ன ஏ கண்டுபிடிக்கணும், பீனா செவ்வாய்க்கிழமையோட வெப்பநிலை சி கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும், இ கண்டுபிடிக்கணும். இந்த 5 கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் எந்தெந்த வெப்பநிலைன்றத இந்த சம் மூலமா சொல்ல போறோம். இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல இருக்கிற வெப்பநிலைகள் வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளனு சொல்லியிருக்காங்க இல்லையா. கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதுன்னா இங்க வந்து வித்தியாசங்கள் சமமா இருக்கும். இந்த ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க பாருங்க ஏபிசிடிஇன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நம்ம கழிச்சு பார்த்தோம்னா செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் சி மைனஸ் பி ஈக்குவல் டு டி மைனஸ் சி ஈக்குவல் டு இ மைனஸ் டி. இதுதான் இவங்க வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளனன்னு கொடுத்துருக்கிறது. அப்படி கொடுத்துருக்கறனால பொது வித்தியாசங்கள் சமமா இருக்கும், அதனால நம்ம இப்ப எழுதிடுறோம். இப்ப பி மைனஸ் சியையும் சி மைனஸ் பியையும் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. இதையும் நம்ம எடுத்துட்டோம்னா இது ரெண்டையும் நம்ம இப்ப ஈக்குவேட் பண்ணி பாக்குறோம். B minus C equal to B minus C equal to C minus B எனில் என்ன பாருங்க, B எல்லாம் ஒரு சைடு C எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிட்டோம்னா இங்க B இருக்கு, ரைட் சைடு இருக்கிற மைனஸ் பி இங்க வந்துச்சுன்னா பிளஸ் பி, இங்க C இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்கிற மைனஸ் சி இங்க வந்துச்சுன்னா பிளஸ் சி. தேர்ஃபோர் 2B equal to sorry B minus C வராது, B minus A தான் நமக்கு இந்த இடத்துல இருக்கு. So B minus A, அப்ப இங்க இருக்கிற minus A தான் அந்த பக்கம் போகும். லெஃப்ட் சைடு இருக்கிற மைனஸ் ஏவை நம்ம ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா பிளஸ் ஏன்னு தான் மாறும். அப்ப பி பிளஸ் பி எவ்வளவு, 2B equal to C plus A நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்தபடியா சி மைனஸ் பியையும் டி மைனஸ் சியையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க சைட்ல சி மைனஸ் பி ஈக்குவல் டு டி மைனஸ் சின்னு சொல்லி இருக்கிறோமா, அதை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். சி மைனஸ் பி ஈக்குவல் டு டி மைனஸ் சி. இதுல இங்க சி இருக்குது, ரைட் சைடு இருக்கிற மைனஸ் சி லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா பிளஸ் சி, இங்க டி இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்கிற மைனஸ் பி ரைட் சைடு வந்துச்சுன்னா பிளஸ் பி ஆகும். அப்ப 2C ஈக்குவல் டு டி பிளஸ் பி கிடைக்குது. இத வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம். அதே போல அடுத்த கடைசியா இருக்கிற அந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம் பாருங்க. இங்க சைடுல டி மைனஸ் சியையும் இ மைனஸ் டியையும் ஈக்குவேட் பண்ணி எடுத்துக்கிறோமா, அதை ரெண்டையும் இப்ப நம்ம எடுத்துக்கலாம். D minus C equal to E minus D.
D value என்னது 6 கிடைச்சிருக்கு. So 3 plus 6 plus E
e namakku theriyadu 3 plus 6 plus e equal to 18 appa 9 plus e equal to 18 e mattum venumna 18 plus 9 side marchna minus 9 therefore e equal to 9 epo 18 la 9 kadichona namakku 9 nu kedaikudhu e equal to 9 இப்ப நமக்கு ஏ பி சி டி இன் எல்லா ஆல்பாபெட்ஸ்க்கும் நம்ம வேல்யூ கிடைச்சிருச்சு ஏன்றது என்ன கிடைச்சிருக்குது மைனஸ் த்ரீ பீன்றது என்ன கிடைச்சிருக்குதுன்னு பாருங்க ஜீரோன்னு கிடைச்சிருக்குது பாருங்க பீன்றது ஜீரோ சி த்ரீ டி வந்து சிக்ஸ் ஸோ பி ஈக்குவல் டு ஜீரோ சி ஈக்குவல் டு த்ரீ டி ஈக்குவல் டு சிக்ஸ் கடைசியா இ கிடைச்சது இ வந்து 9 டிகிரி செல்சியஸ் எல்லாமே நமக்கு வெப்பநிலைன்றனால டிகிரி செல்சியஸ்ன்றத போட்டுக்கலாம் சோ 5 நாட்களின் வெப்பநிலை கேட்டிருக்காங்க நாம இங்க எழுதி இருக்கிறது தான் 5 நாட்களின் வெப்பநிலை